டைம் ஆச்சு ஆன்லைன் கிளாஸுக்கு. சீக்கிரம் தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு உட்காந்துருங்க கிளாஸில். ஸ்வீட்டி, ஜென், டிஃபன் ரெடிமா, வந்து சாப்பிடுவாங்க. என்ன ஸ்வீட்டி, நீ மட்டும் வந்திருக்கே, அண்ணா எங்க? கிளாஸுக்கு டான் வந்து எடுத்து வச்சிருக்காங்கம்மா. சாப்பிட்டு அப்புறம் போய் உட்காருங்கடா, அண்ணா நீ கூப்பிடு. ஓகேம்மா. அண்ணா டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வா சாப்பிட்டு போகலாம். ஸ்வீட்டி, நான் ஆன்லைன் கிளாஸ் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன், நீ எடுத்து வச்சிட்டியா? நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன்ண்ணா. வாங்க சாப்பிட போல, பசிக்குது. ஓகேடா, எனக்கும் பசிக்குது, வா போய் சாப்பிட்லாம். வீட்டி ஜென், எத்தனை டைம் கூப்பிடுறது, வந்து சாப்பிடுவாங்கம்மா, டைம் ஆகுது. இதோ வந்துட்டோம். ரெண்டு பேரும் சாப்பிட உட்காருங்க, தோசை சூடாக சுட்டு தரேன். அம்மா தோசை கொண்டு வாங்க. தோ வந்துட்டேன்டா. அம்மா இந்த தோசையை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுமா. என்ன பாட்டுடா? தோசையம்மா தோசை, அம்மா சுட தோசை, அரிசிமா உளுந்தமா கடைக்கு சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பப்பாவுக்கு 1, தின்னு தின்னு மாசை, திருப்பி கேட்டா பூசை. திருப்பி கேட்டா பூசையெல்லாம் தரமாட்டேன், தோசையே தரேன், நீங்க சாப்பிடுங்க. ஆன்லைன் கிளாஸ் டைம் ஆகுதுல்ல. ஓகேம்மா, எனக்கு இன்னொரு தோசை வேணும், சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். சரிடா, சாப்பிடு. எனக்கு ஒரு தோசை போதுமா. சரிம்மா, நீ சாப்பிடு. ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்டா? எனக்கு இங்கிலீஷ்மா. எனக்கு சயின்ஸ்மா. சரி சாப்பிடுங்க, இந்த தோசை ஊற்றிட்டு வரேன். இந்தா சேன் உனக்கு தோசை. என்ன ஸ்வீட்டி, தோசை அப்படியே வச்சிட்ருக்கேன், சீக்கிரம் சாப்பிடு. ஓகேம்மா, சீக்கிரம் சாப்பிட்றேன். உனக்கு இன்னொரு தோசை தரட்டா ஸ்வீட்டி? இல்லைம்மா, வேணாம் போதும். சரிடா, சீக்கிரம் சாப்பிடுங்க பார்க்கலாம். ஸ்வீட்டி, எனக்கு அங்கே இருக்கிற ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துடியா. அம்மாவுக்கு இது தெரிஞ்சா அம்மா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நீ மட்டும் சொல்லி கொடுக்காம இருந்தா சரி. சொல்லிட்டீல, சொல்ல மாட்டேன். ஆனா நான் கிளாஸ் ஜாயின் ஆக போறேன், சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. என்ன ஸ்வீட்டி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அம்மா அண்ணா ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க. ஐஸ் வாட்டரா குடிக்கிறான், அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்ன ஜென், சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்ன குடிச்ச? தண்ணி குடித்தேன். என்ன தண்ணி, ஐஸ் வாட்டர் தானே? கொஞ்சதாம்மா குடித்தேன். அதே மாதிரி கொஞ்சமாக கஷாயம் கொடுக்குறேன், அதையும் குடிச்சிரு. ஐயோ வேணாம்மா, இதுக்கப்புறம் நான் ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டேம்மா. ம், சரி, லாஸ்ட் மார்னிங், சரி, கிளாஸ் டைம் ஆச்சு, போடா போடா, சீக்கிரம் போ. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ஏ ஸ்வீட்டி, என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் தான் ஃபஸ்ட் இங்கே புக்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் நான் தான் ஃபஸ்ட் உட்காருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கே தான் உட்காருவேன். ஏ ஸ்வீட்டி, நம்ம ரெண்டு ஒன்றா இருந்தோம், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸ்வீட்டி, உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீ வேணால் அந்த ரூம் போ. சொல்ல சொல்ல கேட்காம அப்படியே உட்காந்துட்டுருக்க, டெய்லியும் உன்னோட போராடுறதுலேயே டைம் போயிடுது. Good morning, ma'am. Good morning, children. Good morning, ma'am. Sweetie, present, ma'am. Okay, ma'am. When I take attendance, tell present. Till that, be quiet. Okay, ma'am. Hey, sweetie, your friend have a chinna doubt kekanum. Tap theriya? Adala mudiyadna na class attend pannirukken. Nee evlo sincere nu enak theriyum. Oru rendu nimisham tap kudu. Class time la enna rendu per pesikittu irukkeenga? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்வீட்டிகிட்ட 2 மினிட்ஸ் டேப் கேட்டேன், என் ஃப்ரெண்ட்டை டவுட் கேட்கறதுக்கு. அந்த டேப் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டாங்கம்மா, விளையாண்டு இருப்பாங்க. கிளாஸ் டைமில் ரெண்டு பேரும் பேசாமல் கிளாஸை கவனிங்க. ஜென், உனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டேப் வாங்கி கேட்டுக்க. ஓகேம்மா. போ, ஒன்றால் தான் அம்மா கிட்ட திட்டு கிடச்சிது, நான் அந்த ரூம் போகிறேன். அப்பாடா, ஒரு வழியாக அண்ணா அந்த ரூம் போயிட்டாங்க, ஃப்ரீயாக உட்காரலாம். பின்னாடி சாயில் கூப்பிட்டுருக்கான், என்னன்னு கேட்போம். ஹலோ, ஹாய் ஜென், ஹோம்வொர்க் எழுதிட்டியாடா? இல்லைடா, இனிமேல் தான் எழுதணும். அப்படியாடா, நம்ம சேர்ந்து எழுதலாமா? ஓகேடா, நம்மகிட்ட சேர்ந்து எழுதலாம். ஜென், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்?
அங்கே உட்காந்து ஸ்வீட்டிகிட்ட பேசுகிற, இங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அம்மா மேம் குவஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தாங்க, அதனால தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? நம்புங்கம்மா நம்புங்க. ஓ மேம் கூப்பிட்டாங்க, நான் போய் ஆன்சர் பண்ணு. காதல் ஒன்று மாட்டிட்டு இன்னமும் சொல்லு, உண்மையா போயான்னு யாருக்கு தெரியும்? என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அம்மா வந்துட்டாங்க. சரிடா, கிளாஸ் முடிச்சுட்டு கால் பண்ணேன். ஓகேடா பாய். கிளாஸ் அட்டன் பண்ணாமல் டிவி பார்த்துட்டு இருக்கேன் போல் இருக்கு, அதனால பின்னாடி டிவி சவுண்ட்லாம் கேட்குது. இந்த ஹேங்கில் ஓகே, இப்படியே வச்சுக்கலாம். ஹா, தூக்க வருது, ஒரு குட்டி தூக்க போட்டுடலாம். ஹே ஸ்வீட்டி, ஏய் ஏந்திரி, தூங்கிட்டு இருக்கா பாரு, கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, நல்ல தூக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாரிம்மா சாரிம்மா, கவனிச்சிட்டுன்னு தெரியாம தூங்கிட்டேன். தூங்காம உட்காந்து கிளாஸ் கவனி. ஓகே, நான் இனி தூங்க மாட்டேன். இனி தூங்கினேன்னா சைலண்டா வந்து கேமராவை ஆன் பண்ணி விட்டுறேன், பாத்துக்கோ. என்ன ஜென், நீ ஒழுங்கா கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கியா? ஆ, நான் கவனிச்சுட்டுதாம்மா இருக்கேன். மதியானம் என்ன சாப்பாடு? இப்போதான் காலையில் டிஃபனே முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே மதியான சாப்பாட்டுக்கு போயிட்டியா? கிளாஸ் நேரத்தில் உனக்கு மண்டையில் சாப்பாடு தான் ஓடுமா? அதுவும் முக்கியம் தானே. சரிம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஆரம்பிச்சிட்டியா? ஸ்நாக்ஸு சாப்பாடு வாய் நம்ம நம்மங்குதுமா. ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு ஜென், விளையாட்டெல்லாம் கொஞ்சம் மூட்டைக்கிட்டி வை. ஒரு வேலையே இங்கிலீஷ் முடிஞ்சுது, நெக்ஸ்ட் மேத். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்வீட்டி. என்ன ஸ்வீட்டி, நேற்று டேபிள்ஸ் படிக்க சொன்னேன், படிச்சிட்டியா? எஸ் மேம். க்வெஸ்சன் கேட்கட்டுமா? எஸ் மேம். ஓகே, டெல் மீ த ஆன்சர் ஃபார் செவன் நயன்ஸ் ஆர். சிச்சு, செவன் நயன்ஸ் ஆரா? மேம், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங், ஐ கான்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். தெர் இஸ் நோ நெட்ஒர்க் இஷ்யூ, ஐ கேன் ஹியர் யூ கிளியர்லி, ப்ளீஸ் ஆன்சர் மீமா. ஸ்வீட்டி. மேம் நெட்ஒர்க் இஷ்யூ மேம். மேம் விடுற மாதிரி தெரியல, லெஃப்டாக கேட்லாம். அச்சோ, அம்மா நிற்கிறாங்களே. என்ன ஜென், எதுக்கு வந்த? அம்மா ஸ்நாக்ஸ். என்ன ஸ்நாக்ஸா? என்ன கிளாஸ் முடிஞ்சுதா? இல்லைம்மா, சின்ன பிரேக், நானே எடுத்துக்கிட்டேன். போய் ஒழுங்காக உட்காந்து கிளாஸை கவனி, இல்லை ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக ஸ்னேக்கை கொடுத்துருவோம், பார்த்துக்கோ. வேணாமா வேணாமா, ஸ்னேக்லாம் வேணாமா, அதுக்கு கிளாஸே பெட்டர். இவங்க ஆன்லைன் கிளாஸில் உட்கார வச்சுட்டு மேம் மாதிரி இவங்கள மானிட்டர் பண்ணுறதே என் டைம் போயிடுது. தேங்க்யூ மேம், பாய் மேம். என்ன சார், இவ்வளோ நேரம் சவுண்டு வரல, இப்போ சவுண்டு பயங்கரமாக வருது. அச்சோ, சைலண்ட்டாக லெஃப்ட் கொடுத்துடலாம். ஏ ஸ்வீட்டி, கிளாஸ் தான் முடிஞ்சிச்சுல, என் டேபை கொடு, ஏ கேம் விளாண்டுருக்கேன். வெயிட் பண்ண வெயிட் பண்ண, டூ மினிட்ஸ்ல இந்த கேம் முடிஞ்சு அப்போ தரேன். நெல்லு நெல்லு, நான் அம்மாட்ட போய் சொல்லி கொடுக்குறேன். என்ன, ரெண்டு பேத்துக்கும் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? எஸ்மா. எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நீட் பண்ணுங்கப்பா. ஓகேம்மா, நீட் பண்ணிடுறேன். அம்மா நான் பெட்லாம் நீட் பண்ணிட்டேன், அவளை பாருங்களேன், அவள் எப்படி படுத்திருந்தாலும் அதே மாதிரி தான் படுத்திருக்கா. அவளை பற்றி தெரிஞ்சது தானடா, விடு விளையாடுங்க. அப்பாடா, ஒரு வழியாக ஆன்லைன் கிளாஸு ஹோம் ஒர்க்கு எல்லாம் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே யாரோ ஃபோன் பண்ணுவாங்களே, யாரா அது? ஹலோ சாயில, சொல்றா. ஹே ஜென், நியூஸை பார்த்தியாடா? நியூஸில் பார்க்கறது இல்லடா, ஏன் என்ன விஷயம்? ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறாங்களா? அச்சச்சோ, என்னடா சொல்ற? ஆமாண்டா, ரீஓபன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அச்சச்சோ அண்ணா, என்னாச்சு? ஏந்துனா எந்திரே, வாட் ஹேப்பன்? அது எப்படி வாயால சொல்லு ஸ்வீட்டி? வாயால சொல்ல முடியுமா? வி ட்ரை எழுதி காட்டு. இது காமெடி பண்ற டைம் இல்ல ஸ்வீட்டி, நீ என்ன விஷயம் கேட நீ ஃபீல் பண்ணுவ? டக்குல சொல்லு, நானே ஃபீல் பண்றேன். ஸ்கூல் ரீஓபன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அச்சச்சோ, நிஜமாவா? என்னாச்சு ஜென்? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூல் ரீஓப்பன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சாஹில் ஃபோன் பண்ணா. இது நல்ல விஷயம் தானே, இதுக்கே ஐயோமான்னு கத்திட்டு இருக்கீங்க. இது ஒன்றும் இல்லைம்மா, இந்த லாக்டவுனில் யூனிஃபார்மில் பத்தாம் போயிடுச்சுமா. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பத்தாம் போயிருக்கும். ஸோ ரீஓப்பனுக்கு நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸே போட்டு போகலாம். அம்மா, ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எதுவுமே இல்லையே. அதை பற்றி நீ கவலைப்படாத ஜென், ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன்மா. ஷூ கூட பத்தாம போயிடுச்சுமா. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புனா மட்டும் போதும், இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. பார் ஸ்வீட்டி, அம்மாவும் ஸ்கூலுக்கு அமுச்சுடுறதுலேயே குறியாக இருக்காங்க. சரி விடுண்ணா, ஸ்கூலுக்கு போகிறதுன்னு ஆயிடுச்சு. அங்கே போனாலும் ஒரு விதமாக ஜாலியாக தான் இருக்கும், ஸ்கூலுக்கு போய் ஃபன் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். ஓகே ஸ்வீட்டி, ஸ்கூலுக்கு போகிறோம், ஃபன் பண்ணுறோம்.